வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். உலகநாயகன் கமல்ஹாசன் எவ்வளவோ பேருக்கு சத்தம் இல்லாமல் உதவி பண்ணியிருக்காங்க. அதை அவர் வெளியில் சொன்னதே கிடையாது, அவங்க சொல்கிறப்ப தான் நமக்கு அது தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி உதவி அவர் பண்ணியிருக்காருன்னு. ஸோ அவர் அந்த மாதிரி எவ்வளவோ பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. சமீபத்தில் ஆர்எஸ் சிவாஜி சந்தான பாரதி அவர்களுடைய சகோதரர், அதே மாதிரி சந்தானம் அவர்களுடைய பாசமலர் ப்ரொடியூசர் அவருடைய மகன் ஆர்எஸ் சிவாஜி அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி மிகப்பெரிய வெற்றி பெற்ற உலகநாயகன் கமல்ஹாசனுடைய படம் ஆண்டிஸ் டே 16 இயர்ஸ் அகோ, அதாவது 16 வருடங்கள் ஆச்சு வேட்டையாடு விளையாடு திரைப்படம் வந்து, அந்த படம் செய்த வசூல் சாதனை, அந்த படத்துடைய பாடல்கள், அந்த படத்துடைய சண்டை காட்சிகள், அதில் கமல்ஹாசனுடைய நடிப்பு, அதில் உள்ள டயலாக்ஸு எல்லாமே கமல் ரசிகர்களுக்கு ரொம்ப விரும்பும்படியான ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக கௌதம் மேனன் பண்ணியிருந்தார். ஸோ இன்றைக்கி 16 இயர்ஸ் ஆஃப் வேட்டையாடு விளையாடு இது ரெண்டை தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஆர்எஸ் சிவாஜி சந்தான பாரதி அவர்களுடைய சகோதரர், தம்பி, பல்வேறு திரைப்படங்களில் உதவி இயக்குனராக, லயன் ப்ரொடியூசராக அந்த மாதிரி வேலை பார்த்தவர், தமிழ் திரையுலகில் மிகுந்த அனுபவம் உள்ளவர். அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து சந்தான பாரதி அவர்கள்ட்ட தான் ஸ்டார்ட் பண்ணார். கமல்ஹாசன் அவர்களுடைய மிக நெருங்கிய நண்பர் ஒருவர், நண்பருமாக குடும்ப நண்பருமான ஒருவர். ஏன்னா சந்தான பாரதி எவ்வளோ க்ளோஸோ அதே மாதிரி அவங்க ஃபேமிலியில் எல்லாமே க்ளோஸு. இளமை ஊஞ்சலாடுகிறது காலத்திலேருந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாகிட்டார். கமல் சாரோட அபூர்வ சோதரர்கள் படம் ஒர்க் பண்ணார். அதற்கப்புறம் விருமாண்டி படத்தில் வந்து லயன் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணார். லயன் ப்ரொடியூசர் அப்படின்னா அந்த காட்சிக்கு யார் யார் தேவையோ அவங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது தான் லயன் ப்ரொடியூசருடைய ஜாபு. ஸோ இவர் மருதநாயகம் காலத்திலேருந்தே வேலை பார்த்துருக்காரு. மருதநாயகத்தில் ஒரு ஆஸ்திரேலியன் வந்து லயன் ப்ரொடியூசராக இவருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. இவர் வந்து விருமாண்டியில் வேலை பார்த்துருக்காரு. விருமாண்டியில் நடந்தப்போ ஏற்பட்ட பிரச்சனைகள், மருதநாயகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது, இந்த மாதிரி பல்வேறு ஹேராம் படத்தில் நடந்த ஒரு விஷயம், ஒரு ட்ரெயின் ட்ராமில் வந்து ஒரு புக்கு ஒரு பர்டிகுலர் புக் இல்லாமல் கமல் சார் திட்டு வாங்கினது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நான் ஒரே ஒரு விஷயம், எனக்கு இதில் வந்து ரொம்ப மனசை கவர்ந்த விஷயம் என்னென்னா, கமல் சார் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ண ஒரு விஷயம், இவர் வந்து மருதநாயகம் ஃபஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்ச உடனே அடுத்த ஷெட்யூலு அப்போ வந்து இவருடைய அசோசியேட் வந்து ரவின்னு இருந்திருக்காரு. இவங்கெல்லாம் மருதநாயகத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இவருக்கு கீழே உள்ள டேரக்டர் அவர், அவர்கிட்ட ரவிட்ட சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, பிளாங்காக இருக்குது, அன்னீசியாக இருக்குது, என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு விடு அப்படின்னு ஒன்று இவரை கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காரு. அவர் ஆஸ்பத்திரியில் போனால் அவங்க தான் எல்லா டெஸ்ட்டும் பார்த்துட்டு இவருக்கு வந்து சர்ஜரி பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இவர் பிளாங்க் அவுட் ஆகிட்டார். சர்ஜரி ஆரம்பித்து சர்ஜரி பண்ணி முடித்தா அது என்ன பிரச்சனைனா, ஹார்ட்டில் வந்து பிளாக்ஸ் கொழுப்பு, அங்கங்கே கொழுப்பு இருந்தால் பிளட் ஃப்ளோ இருக்காது, அதற்காக அந்த பிளாக்கை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக சர்ஜரி. அது வந்து மிக அதிகமாக பொருட்செலவாகும். அப்போ வந்து அந்த சர்ஜரி முடிஞ்சு ஒரு கண்ணை திறந்து பார்த்தா கமல் சாரை தான் பார்த்துருக்காரு. கமல் சார் வந்து எனக்கு கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்ன கமல் சார் சொன்னார்னா, கமல் சார் வந்து கிண்டல் பண்ணாரான் இவர் கண்ணை திறந்தோன்னே, என்னங்க அங்கே அவ்வளோ வேலை இருக்குது விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாராம். அப்புறம் ஜாலியாக பேசிட்டு, இந்த சார் நான் நாளைக்கே வந்துடுவேன் சார் அப்படின்னாரான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் எப்போ டிஸ்சார்ஜ் ஆகிறீங்களோ அப்போ வரைய எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன், உங்கள் மைண்டில் அந்த கவலை இருக்கிறது எனக்கு புரியுது, எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அது மட்டும் இல்லாமல் கொரோனா காலத்தில் இவருக்கு வருமானம் இல்லாமல் போயிடுச்சான். அதாவது ஹார்ட் அட்டாக்கு, அதாவது பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, அதை வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமான ஹைப்பர் டென்ஷன், அதே மாதிரி டயபெட்டிஸ், இது ரெண்டுமே, இது வந்து எப்படின்னா டிசீஸ் கிடையாது, டிசார்டர். இது வந்து கண்டெயின் தான் பண்ண முடியுமே தவிர அதை க்யூர் பண்ண முடியாது. இது வந்து லைஃப் சேவிங் மெடிசின், டெய்லி மருந்து எடுத்துக்கிட்டே ஆகணும். ஸோ எடுத்துக்கல அப்படின்னா பிரச்சனை தான். ஸோ இவருக்கு வந்து வருமானம் இல்லை கொரோனா காலத்தில். இவர் வந்து வருமானம் இல்லையே என்னடா பண்ணுறது, மருந்து வாங்கணுமே, சாப்பிடாமல் கூட இருந்துடலாம், மருந்து மாத்திரை சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வருத்தம் இவருக்கு இருந்திருக்கு. சரி கமல் சார்கிட்ட கேட்டு பார்ப்போன்னு ஃபோன் பண்ணியிருக்காரு. உங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷனை அனுப்புங்க அப்படின்ட்டுருக்காரு. உடனே ராஜ்கமல் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்திருக்கு, ப்ரிஸ்கிரிப்ஷனை அனுப்பிச்சு அவருக்கு எவ்ரி மந்த்து இது அனுப்பிச்சிடுறாங்களாம். மந்த் என்னென்ன மருந்து மாத்திரை எழுதியிருக்காங்களோ ப்ரிஸ்கிரிப்ஷனில் அதை அனுப்பிச்சிடுறாங்களாம். இன்றைய டேட்டு வரைய, அதாவது ஆகஸ்ட் 24 2022 வரை அவருக்கு வந்துக்கிட்டு இருக்கான். எவ்ரி மந்த்து ஃபோன் பண்ணி கேட்பாங்களாம், ஏதாவது ப்ரிஸ்கிரிப்ஷனில் சேஞ்ச் இருக்கா, ஏதாவது ஆட் பண்ணணுமா, ஏதாவது கூடுதலாக வாங்கணும்னா சொல்லுங்கள் சார், அதையும் வாங்கி அனுப்புகிறோன்னு அந்த மாதிரி கமல் சார் வந்து பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த நன்றியை நான் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆர்எஸ் சிவாஜி. 16 இயர்ஸ் ஆஃப் வேட்டையாடு விளையாடு மாபெரும் வசூல் சாதனை செய்த ஃபேன் பாய் சம்பவம்,
அது ஃபஸ்ட்டு சாங்கு கற்க கற்க சாங்லேயே கமல் ஃபேன் அப்படிங்கிறத அவர் காமிச்சிருப்பார். அதே மாதிரி அந்த கண் எடுக்கிற கண்ணு வேணும்னு கேட்டியாமே அந்த சீனு, அதே மாதிரி படத்தில் பல டைலாகு சின்ன பசங்களா அப்படின்னு கேட்குறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே கமல் பிராண்டு அதை வந்து அட்டு சூப்பராக பண்ணியிருப்பார் நம்முடைய கௌதம் மேனன். படத்தில் வந்து கேமரா ரவிவர்மன், கமல்ஹாசன் ஏற்கனவே ரொம்ப அழகானவர், இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பார். கெட்டப்பு கிட்டப்பு எதுவும் மாற்றாமல் அழகாக வகுடெடுத்து சிவி ராகவன் அப்படின்னா அது ஒரு தனியாக இருக்கும், ராகவன் இன்ஸ்டிங்க்ட்டு அதை வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருப்பார் ரவிவர்மன். அவர் தான் இப்போ இந்தியனுக்கும் கேமராமேனாக வேலை பார்க்க போகிறாரு. ஸோ தமிழ்நாட்டில் 70 தியேட்டர்களில் 50 நாள் ஓடுது, 8 தியேட்டர்களில் 75 நாள் ஓடுது, 3 தியேட்டர்களில் 100 நாள் ஓடுது. 2006 60 கோடிக்கு மேல் வசூல் சாதனை படைத்த ஒரே திரைப்படம் வேட்டையாடு விளையாடு. அமெரிக்கா முதல் அம்பாசமுத்திரம் வரை வசூலில் புதிய சாதனை படைத்த படம். நெல்லை ராம் தியேட்டரில் முதல் நாள் இரவு காட்சியில் சந்திரமுகி வசூலை முறியடித்த உலகநாயகனின் வேட்டையாடு விளையாடு தமிழ் திரைப்பட வரலாற்றில் சென்னை மாநகரில் 16 தியேட்டர்களில் வெளியான முதல் திரைப்படம். சென்னை மவுண்ட் ரோடு சுற்றிலும் 3 திரையரங்குகள் சத்தியம் ஆல்பர்ட் மெலடி வெளியிடப்பட்ட முதல் படமும் வேட்டையாடு விளையாடுதான். சேலத்தில் முதன்முறையாக 5 தியேட்டர்களில் வெளியான படம் வேட்டையாடு விளையாடு. உலகமெங்கும் 12,965 அரங்கு நிறைந்த காட்சிகளுடன் புதிய சாதனை படைத்த முதல் படம். 2006 மாபெரும் வெற்றி பெற்ற ஒரே திரைப்படம். மதுரையில் முதல் முறையாக 5 தியேட்டரில் வெளியான முதல் திரைப்படம். சென்னை மாயாஜால் திரையரங்கில் முதல் முறையாக தினமும் 15 காட்சிகள் திரையிடப்பட்ட முதல் திரைப்படம். சென்னை சத்தியம் திரையரங்கில் அதற்கு முன் வெளியான அனைத்து படங்களின் வசூலையும் முறியடித்த தமிழ் திரைப்படம் வேட்டையாடு விளையாடு. இந்த படத்தை பொறுத்தவரை இது ஒரு சூப்பர் மியூசிக்கல் ஆல்பம். ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசை, தாமரையுடைய வரிகள் அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஓவராலாக இது வந்து ஒரு கமல் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக அமைஞ்சது. இந்த படத்துடைய 2 பாகத்தையும் கமல் ரசிகர்கள் ஆர்வமாக எதிர்பார்க்கிறார்கள்.